இடி தமிழ்நாடு அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்குறது வந்து கியூஎன்டி அடுத்த கொஸ்டின் போகலாம் டிஜே துர்காஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ ஹவ வித்ராயல் ஆஃப் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் டேக்ஸ் ஃப்ரீ கெட் ரெஃப்ளெக்டட் இந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பிரின்சிபல் அண்ட் ப்ராஃபிட் இன் அ மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோடய சொல்லிடுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூணு வருடத்திற்கு முன்னாடி அதாவது நான் சொல்கிறது செப்டம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் வச்சுக்கலாமே செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வந்து குவாண்ட் வேல்யூ ஃபண்ட் அப்படின்னு சொல்லி வர்றாங்க நீங்கள் அந்த குவான்ட் வேல்யூ ஃபண்டில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தாக்க நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அது ஒரு என்எஃப்ஓ நியூ ஃபண்ட் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பத்தாயிரம் யூனிட்டு பத்து ரூபாய்க்கு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க ஸோ டென் தௌசண்ட் இன்டூ டென் ஒன் லேக் ஆயிருக்கும் ஒரு ஸ்மால் டிடக்ஷன் வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னால ஒரு சின்னதாக ஒரு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபா கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உடனே கமெண்ட் செக்ஷனில் போடாதீங்க ஸோ கண்டிப்பாக செக்யூரிட்டி ட்ரான்சாக்ஷன் டேக்ஸ்னாலும் கொஞ்சம் கம்மியாகும் ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் யூனிட்டு பத்து ரூபாய் ஒரு லட்சத்து கிடைக்கும் கரெக்டாக இப்போ செப்டம்பர் இருபது இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதோட ரிப்ளை ரெக்க மே மீன் ரெக்கார்டிங் நடந்துகிட்ருக்கு இப்போ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா இந்த குவான்ட் ஃபேண்டனுடைய வேல்யூ இன்னைக்கு வந்து ரெகுலர் பிளானோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு ரூபாய் எண்பது பைசா இருபத்தி ஒரு ரூபாய் எண்பது பைசா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பத்தாயிரம் யூனிட்டையும் போய் அட் அ டைமில் நீங்கள் இன்றைக்கி ரெடிம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி ரெடிம் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் வரும் இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் வரும் உங்களுக்கு யூனிட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் வந்து அப்படியே அந்த பத்தாயிரம் யூனிட் அப்படியே ரெடிம் பண்ணோன்னே ஜீரோ யூனிட்ஸாக மாறிடும் இப்போ நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ லேக் எயிட்டீன் தௌசண்ட் மைனஸ் ஒன் லேக்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் ஒரு என்எஃப்ஓவில் மூணு வருஷத்தில் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இப்போ இதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மற்ற எந்த விதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இல்லை இது ஒரே ஒரு ஸ்கீமில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இந்த வருஷத்தில் இது ஒன்று மட்டும் தான் விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட்க்கு நீங்கள் எந்த விதமான டேக்ஸும் நீங்கள் பே பண்ண வேண்டாம் இப்படி தான் வந்து அது கம்ப்யூட் ஆகும் இதை நான் எங்கே டவுன்லோட் பண்ணுறது எங்கே பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வழியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நாங்களே வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று வச்சுருப்போம் அந்த போர்ட்டலில் வெப் வெப் லாகின்னு சொல்லுவோம் அந்த வெப் லாகினில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெய்ன்ஸ்னால் எவ்வளவு இஎல்எஸ்எஸ்னால் எவ்வளவு அன்ரியலைஸ்டு அன்ரியலைஸ்டு ட்ரான்சாக்ஷன்ஸ்னால் என்ன ட்ரான்ஸாக்ஷன்ஸ்னால் என்ன ஸோ நீங்கள் கார்வியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி கேப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி எல்லாமே சேர்ந்து ஒரு சிங்கிள் போர்ட்டலில் உங்களால் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுக்கு மொபைல் ஆப்பும் கொடுப்போம் அந்த மொபைல் ஆப்பில் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது கேம்ஸாக இருந்தாலும் சரி கார்வியாக இருந்தாலும் சரி நாற்பத்தெட்டு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குது அந்த நாற்பத்தெட்டு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் எல்லா விதமான கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு வந்துடும் ஒரு சமயம் நீங்கள் டூ இட் யூர் செல்ஃபில் பண்ணியிருக்கீங்க அதுவும் வந்து நீங்கள் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த ஆர்டிஏயில் தான் போய் கேட்கணும் ஆர்டிஏங்கிறது யாரு ரெஜிஸ்டார் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சு ஒன்று கிட்டே போய் கேட்கணும் அங்கே போய் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் கேபிட்டல் கெயின்ஸ் சொல்லி உங்கள் இமெயில் ஐடியை கொடுத்து கூட நீங்கள் வாங்கலாம் ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்சு எல்லா ஏஎம்சிலையும் வந்து உங்களுக்கு கேபிட்டல் கெய்ன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அனுப்புறதில்ல ஒரு சில ஏஎம்சியில் வந்து உங்களுக்கு இயர் ரெண்டு முடித்த உடனே அவங்களே வந்து கேபிடல் கெயின்ஸ் ஸ்டேட்மெண்ட் அனுப்புகிறாங்க அடுத்த கொஸ்டின் வந்து விஜயகுமார் ஒன் டூ எயிட் ஒர்க் குட் ஈவினிங் ஐஎம் பிளானிங் டு எஸ்ஐபிஏ டென் தௌசண்ட் மந்த்லி ஃபார் மை சில்ட்ரன்ஸ் ஹையர் எஜுகேஷன் ஐ வாண்ட் திஸ் மணி ஆஃப்டர் செவன் இயர்ஸ் ப்ளீஸ் சஜஸ்ட் சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ரொம்ப தெளிவாக இருக்குது அதாவது ஏழு வருஷம் வரைக்கும் பண்ண போகிறேன் நான் வந்து பத்தாயிரம் தான் போட போகிறேன் அதுவும் இந்த கோல் வந்து செவன் இயர்ஸ் கழித்து தான் வருது இது எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்குறீங்க நான் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவேன்னா இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு அதுவும் செவன் இயர் கோல்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப கான்சர்வேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதுவும் நீங்கள் டூ இட் யூர் செல்ஃபாக தான் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இன்டெக்ஸ் ஃபண்டில் போட்டுருங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்னா நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்லையோ பிஎஸ்சி சென்செக்ஸ் தேர்ட்டிலேயோ போட்டுருங்க ஏன்னா நீங்கள் ஒரு கான்சர்வேட்டிவான இன்வெஸ்டர் இந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் நான் எப்படி தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு மூணு விதமான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கேட்டு ஆன்லைனில் போய் நீங்கள் கூட சர்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா டூ இட் யுவர் செல்ஃபா இருக்கும்போது நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூட உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் உங்களால் பார்க்க முடியும் ஒரு சமயம் உங்களால் ஒரு மாடரேட்டாக உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப் இல்லைனா ஒரு மிட் கேப் இண்டெக்ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் ஒரு அக்ரெஸிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க என்னால் நிறைய ரிஸ்க் எடுக்க முடியும் இந்த பத்தாயிரம் மட்டும் கிடையாது எனக்கு வருஷத்தில் ஒரு தடவை எனக்கு ஒரு போனஸ் வரும் அந்த போனஸையும் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் எனக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு ஒரு அஞ்சு பர்சென்ட்டோ பத்து பர்சென்ட்டோ சேலரி இன்க்ரிமெண்ட் வரும் அதை வந்து அடுத்த வருஷத்தில் இப்போ நான் பத்தாயிரம் போட்டால் அடுத்த வருஷம் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போடுவேன் அதுக்கப்புறம் டெ லெவன் தௌசண்ட் போடுவேன் அந்த மாதிரிலாம் இருக்கும் போது நீங்கள் வந்து அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்மால் கேப்புக்கு கூட போக முடியும் செவன் இயர்ஸாக இருக்கிறதுனால இல்லை நீங்கள் வந்து எங்கள மாதிரியான ஒரு கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னாக்க இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு ரிஸ்க் ப்ரொஃபைலையும் பண்ணிவிட்டு எந்த ஸ்கீமில் போடுறது அப்படிங்கிறதையும் போட்டுவிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் போட்டிருக்க எஸ்ஐபி ஒழுங்கா பண்ணதா பண்ணலையா அப்படின்னு பார்த்துட்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு டூ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் செவன் இயர்ஸ் சொல்லியிருக்கீங்க இந்த கோல் வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்குள்ள இப்போ உங்களோட ரிட்டன் ஆன் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு பன்னெண்டு பர்சன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் எட்டு பர்சன்ட் வருது உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட் வேணும் ஆனால் இதை நீங்கள் ஆறு வருஷத்துலேயும் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஒன் இயருக்கு முன்னாடியே கூட உங்களால் ரெடியும் பண்ண முடியும் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா வித் சம் ஹேண்ட் ஹோல்டிங்கோட பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் நீங்கள் ஒரு சொஃபஸ்டிகேட்டடான இன்வெஸ்டர் உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்களே பண்ணிக்கங்க பட் உங்கள் கேள்வி பார்க்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோன்றுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்கள் மாதம் மாதம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க